நேயர்களுக்கு வணக்கம். நான் குவான் நியூட்ரிஷன்லேருந்து டயட்டிஷியன் இலக்கணா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லெமன் வாட்டர், அதாவது எலுமிச்சை சாறு வச்சு நம்ம செய்கிற ஒரு ஜூஸ் தான். இதில் நீங்கள் சர்க்கரை உப்பு எதுவுமே வந்து சேர்த்துக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் லெமன் ஒரு ஹாஃப் அ லைம் எடுத்து தண்ணியில் விட்டுட்டு நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வரணும். இந்த லெமன் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. இதில் வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஏன்னா இது ஒரு சிட்ரிக் ஃப்ரூட் பேசிக்லி, ஸோ இதில் வைட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இந்த வைட்டமின் சியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்பொழுது என்ன ஆகும்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர் சொல்லுவாங்க லெமன் ஜூஸ் குடித்ததுனால தான் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, எனக்கு தும்பல் வருது, இரும்பல் வருதுன்னு. அது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மித்து தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் பாடிக்கு லெமன் ஜூஸை கொடுத்து நீங்கள் டோன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி எடுத்துக்கும்பொழுது அந்த வைட்டமின் சி பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக மற்ற கோல்டு வராமல் தான் தடுக்குமே தவிர அதனால் உங்களுக்கு கோல்டு வராது. செகண்ட் பெனிஃபிட் ஃபேட் மெட்டபாலிசம். உங்கள் பாடியில் நீங்கள் அந்த வைட்டமின் சி கண்டென்ட் டெய்லி நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் இதை எப்போ குடிக்கணுன்றதும் சொல்லிடுறேன். காலையில் தூங்கி எழுந்த உடனே நீங்கள் ஹாஃப் எ லைமோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி லைமோ எடுத்து ஃபியூ ட்ராப்ஸ் ஒரு கிளாஸ் ஆஃப் லெமன் பிளெயின் வாட்டரில் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த லெமன் வாட்டரை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். இப்படி குடிச்சிட்டு வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரெண்டாவது ஃபேட் மெட்டபாலிசம். உங்கள் பாடியில் வந்து மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஃபேட் லெவல் வந்து குறைஞ்சிடும். ஃபேட் தான் வந்து நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த லெமன் வாட்டரை குடிச்சிட்டு வரும்பொழுது அந்த ஃபேட் வந்து உங்கள் பாடியில் குறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா இது ஒரு லிவர் டீடாக்ஸாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி எபிசோடில் எல்லாத்துலேயுமே லிவர் டீடாக்ஸிஃபிகேஷனை பற்றி பார்த்துக்கிட்டு தான் வரும். லிவர் நம்ம பாடியில் ஒரு முக்கியமான ஆர்கனாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட், அதாவது நான் இப்போ சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் ஆனாலும் நான் வந்து மூச்சு சுவாசிக்கிறேன், என்னோட டைஜஷன் நடக்குது, இதுக்கெல்லாம் நான் கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன். ஸோ உங்களோட லிவர் வந்துட்டு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தான் ரெஸ்டிங் மெட்டபாலிக் ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது ஆரம்பம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையில்லாத கொழுப்போ இல்லை தேவையில்லாத வெயிட்டோ உங்கள் பாடியில் அதிகமாக சேராது. அது எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே உங்கள் பாடி வந்து லிவர் மூலிமா எக்ஸ்க்ரீட் பண்ணிவிடும். ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் லெமன் வாட்டருக்கு இருக்குது. லெமன் வாட்டரோட அடுத்த ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா யூரிக் ஆசிட் லெவலை குறைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. யூரிக் ஆசிட் லெவல் வந்து ஒரு சிலரோட பிளட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன் மாதிரி அவங்களோட கிட்னியில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இது நிறைய நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மோஸ்ட்லி யூரிக் ஆசிட் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்க கேசஸ் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் வெஜிடேரியன்ஸ்க்குமே யூரிக் ஆசிட் லெவல் அவங்க பாடியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதையே நீங்கள் வந்துட்டு லெமன் வாட்டரை வச்சு பிரேக் பண்ணலாம். எப்படின்னா டெய்லி காலையில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லெமன் வாட்டர் குடிச்சிட்டே வரீங்கன்னு சொன்னால் அந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். இன்னும் ஒரு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் இந்த லெமன் வாட்டருக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்னி ஸ்டோனையும் கரைக்கிற தன்மை வந்து இந்த லெமன் வாட்டருக்கு இருக்குது. நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிருப்போம், மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்போம், இருந்தாலும் அந்த கிட்னி ஸ்டோன் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணாலுமே திரும்பி திரும்பி அது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த லெமன் வாட்டரை குடிச்சிட்டு வரும்போது அதில் இருக்கிற வைட்டமின் சி கண்டென்ட் வந்து அந்த ஸ்டோனையே வந்துட்டு கரைக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. ஸ்டோன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, கால்சியம் ஸ்டோன் இருக்குது, ஆக்சிலேட் ஸ்டோன் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்குமே லெமன் வாட்டர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது முதல்ல ஸ்டோனோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே வந்துட்டு அட் ஒன் பாயிண்ட் அது கண்டிப்பாக இல்லாமல் போயிடும். திரும்பியும் ரீஎக்கரன்ஸ், அதாவது திரும்பியும் அந்த ஸ்டோன் வளர்கிறதுக்கான இடம் வந்துட்டு நம்ம கிட்னியை சரி பண்ணி வச்சிட்டோம்னா திரும்பியும் திரும்பியும் வளராமல் இருக்கும் அந்த ஸ்டோன் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு லெமன் வாட்டர் கொடுக்குது. என்னென்னு பார்த்தோன்னா இம்யூனிட்டியை நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது, ஃபேட் மெட்டபாலிசமை நம்ம பாடியில் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தேவையில்லாத ஃபேட்டையும் கொலஸ்ட்ராலையும் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுது, லிவரில் இருக்கிற தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய பிளட்டை வந்துட்டு பியூரிஃபை பண்ணுறதுக்கு கூட இந்த வைட்டமின் சி கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இது முக்கியமான ஒன்றுன்னா ஸ்மோக் பண்ணுறது, நிறைய பேர் வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு வைட்டமின் சி கண்டென்ட் அவங்க பாடியில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ஜாண்டஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இவங்க இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க கூட ரெகுலராக லெமன் வாட்டரை வந்து அவங்க குடிச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்மோக் பண்ணுறதுனால வைட்டமின் சி கண்டென்ட் குறையிற பாதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா வைட்டமின் சி வந்துட்டு நம்ம லெமன் வாட்டரில் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களும் ரெகுலராக லெமன் வாட்டர் எடுத்துக்கலாம், அந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாண்டஸ் வந்துடுச்சுன்னா அது ஃபேட்டி லிவர், அவங்களோட லிவரில் வந்து ஃபேட் அதிகமாகிடும், ஜாண்டஸ்
இருக்கிறது மோஸ்ட்லி அதுதான் அவங்களோட சிம்டமாக இருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு குறைஞ்சிடும். ஜாண்டிஸ் கண்டிஷன் இருக்கும் பொழுதே கூட நீங்கள் இந்த லெமன் வாட்டரை கண்டிப்பாக குடிக்கலாம், உங்களோட சிம்டம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே லெமன் வாட்டரில் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் வாட்டர் ஜூஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம். அது உங்கள் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேட் மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறமா மற்ற லிவரையும் வந்து ப்ராப்பராக ஆக்கும், கிட்னியும் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால ரெகுலராக நீங்கள் லெமன் வாட்டரை எடுத்துக்கலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.